ரிச் விட்டமின்ஸ் உள்ள முருங்கீரை நாட்டுக்கோழி முட்டை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். முருங்கீரை கசக்காமல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால எண்ணெய் பொங்குது. கடுகு நம்ம பொரிஞ்ச பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கீரை பொரியலுக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், நாட்டுக்கோழி முட்டை வச்சு செய்யுங்க. இப்போது கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நாட்டுக்கோழி முட்டை சின்ன வெங்காயம் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும், ப்ரௌனாக ஆக வேண்டாம். இப்போ கொஞ்சம் பூண்டு தட்டி அதில் போட்டுக்கலாம். பூண்டையும் வதக்கி விட்டுடலாம். முருங்கீரையை நான் உருவி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை தண்ணியில் போட்டு ஒரு மூணு முறை அலசி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி இல்லாமல் வடிகட்டிய கீரையை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கீரையை கலந்து விடக்கூடாது. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கீரை அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரைக்கு தனியாக தண்ணி விட வேண்டாம், ஏன்னா அலசின தண்ணியிலே அது வெந்துடும். முருங்கீரை ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கசப்பாயிடும். அதனால் நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் போட்டோம்னா மூடி வைக்கும்போது அது ஆவியிலே அது நல்லா வெந்துடும். நிறைய தண்ணியோடையே கீரையை சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் கீரையை மட்டும் கடாய் ஓரமாக நல்லா ஒதுக்கி வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக சென்ட்ராக வந்துடும். தண்ணி சுண்டின பிறகு நம்ம கீரையை வந்து சென்ட்ராக எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியோடு வேகும்போது கசப்பாயிடும், அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன், அதை உடச்சி கீரையில் ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றின உடனே கிளறாதீங்க, அது கடாயிலே பிடிச்சிரும். இப்போது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க உப்பு. மிளகுத்தூள் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. கீரையிலே படுற மாதிரி முட்டையை நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா முட்டை அளவு வந்து ஜாஸ்திப்படுத்திக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், கீரையும் முட்டையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச முருங்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கடாயிலேயே சுட சுட சாதம் போட்டு கிளறி அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.